அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். சங்கைக்குரிய பெரியோர்களே, முதலாம் நாள் முதலாம் ஜுசுவிலிருந்து அருள்மறையான் திருமறைய குரானுடைய முதலாவது ஜுசு சூராஅல் பக்ராவை கொண்டு ஆரம்பமாகிறது. இந்த சூராஅல் பக்ராவுடைய முதல் ஐந்து வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறான். அடுத்து இரண்டு வசனங்களிலே அல்லாஹ் தஆலா இறை நிராகரிப்பவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறான். அதற்கு அடுத்தாற்போல் வரக்கூடிய ஏறத்தாழ 13 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா முனாஃபிகளை பற்றி தான் குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகையினால் பெருமக்கள் கூறுகிறார்கள், முனாஃபிக்தனம் என்பது மிக ஆபத்தானது, முனாஃபிக்குகள் மிக ஆபத்தானவர்கள். ஆகவே இந்த விஷயத்திலே மூமின்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டு வகையிலே மூமின்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒன்று, நாம் அடுத்தவரை வெகு எளிதாக யாராவது ஒருவர் நமக்கு மார்க்கத்துக்கு புறம்பாக பேசுகிறார், அல்லது ஒரு தவறான கருத்து நம்மை பொறுத்தவரை ஒரு தவறான கருத்தை வெளியிடுகிறார், அல்லது அவர் சொன்னது ஒன்று செய்தது ஒன்றாக நம்முடைய கண்களில் தோற்றமளித்தால், உடனே நாம் தயங்காமல் நம்மில் சிலர் இவனா இவன் முனாஃபிக், இவனிடம் நிஃபாக் இருக்கிறது என்றெல்லாம் கூறிவிடுகிறோம். இத்தகைய சொல்லை உபயோகிப்பது மிக தவறானது. ஏனென்று சொன்னால், நாம் ஒருவரை பற்றி சொல்லக்கூடிய அந்த சொல் ஒருவரை மோசமானவன் என்றோ தீயவன் என்றோ அல்லது முனாஃபிக் என்றோ சொல்லுமையானால், அந்த சொல்லக்கூடிய சொல் அவனிடம் செல்கிறது. அவன் அந்த மோசக்காரனாக தீயவனாக முனாஃபிக்காக இருப்பானேயானால் அவனிடம் அந்த சொல் தங்கிவிடும். அப்படி இல்லை என்றால் அவன் உண்மையிலேயே முனாஃபிக்காரனாக முனாஃபிக்காக இல்லாமல் மோசமானவனாக இல்லாமல் தீயவனாக இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அந்த சொல் யார் சொன்னாரோ அவரை நோக்கி திரும்பி விடுகிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள். ஆகையினால் நாம் யாரையுமே மிக எளிதாக அவர் மார்க்கத்திற்கு புறம்பாக நம்முடைய தோற்றத்திற்கு நம்முடைய சிந்தனைக்கு அறிவுக்கு அவருடைய சொல்லோ செயலோ மாற்றமாக தெரியுமானால் தெரிந்தாலும் கூட நாம் அவசரப்பட்டு இந்த வார்த்தையை உபயோகித்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றி வருவானாக. ரெண்டாவது, அதே சமயம் நான் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்மிடம் அந்த நிஃபாக்கு இருக்கிறதா, அந்த நயவஞ்சக தன்மை இருக்கிறதா, முனாஃபிக் தன்மை இருக்கிறதா என்று நாம் அஞ்ச வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை கடுமையாக தண்டிப்பேன் என்று எச்சரித்திருக்கிறான். அப்போ நிஃபாக் என்ற அந்த நயவஞ்சகத்தன்மை சொல்வது ஒன்று, நாம் மார்க்கத்திலே படிக்கிறோம், மார்க்க விஷயங்களை கேட்கிறோம், ஆனால் நம்முடைய செயல்களிலே முரண்பாடு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் சுய பரிசோதனை செய்து நம்மிடம் அந்த நிஃபாக் வந்துவிடாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பயிற்சியாக இந்த ரமலான் மாதத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இரண்டாவது, இந்த முதலாவது ஜூஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எவ்வாறு இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்தான் என்ற அந்த செய்தியை கூறி அதற்கான காரணத்தையும் கூறுகிறான். இதுக்குள் நாளில் மலாய்க்கு தீஸ்துதுலி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா ஃபஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். இந்த வசனத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்தான் என்பதையும் கூறிவிட்டு, அபாவை நிராகரித்தான் என்று கூறிவிட்டு, ஸ்தக்பர இப்போ காண மினல் காஃபிரீன், அவன் அப்படி மறுத்ததுக்கான காரணம் என்ன என்பதையும் வெளியிட்டிருக்கிறான். இஸ்தக்பர, அவன் பெருமையை தேடுவனாக இருந்தான், பெருமையை விரும்புவனாக இருந்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் இந்த இடத்துல எச்சரித்திருக்கிறான். ஆக பெருமை என்பது இப்லீஸுடைய அடிப்பது இப்லீஸுடைய பாவமாக இருக்கிறது. இப்லீஸ் வேறு எந்த பாவமும் செய்யவில்லை, அவன் செய்ததை பெருமை அடித்தான். ஆகையினால் நம்முடைய எண்ணத்திலே செயலிலே பெருமை என்பது கடுகின் மித்தளவு இருந்தாலும் அது மிகவும் ஆபத்தானது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் ஒரு ஹதீஸ் குதுசிலேயே கூறியிருக்கிறான், பெருமை என்னுடைய போர்வையாகும், அதை யாரும் அணிந்து கொள்ள முயற்சிப்பாரையானால் நான் அவரை நரக நெருப்பிலே போட்டு விடுவேன் என்று. ஆகவே பெருமை என்பது மிகவும் ஆபத்தானது. நாம் எல்லா காரியங்களிலும் பணிவு கொள்ள வேண்டும். அத்தகைய தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹும் நமக்கு தந்துடுவானாக. ஆகவே நாம் என்றென்றும் பணியுடன் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். Press the bell icon on the YouTube app and never miss another update.